திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் துணிக்கடை மற்றும் பல் மருத்துவமனையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சௌபாக்யா ரெடிமேட் ஷோரூம் மற்றும் கனிஷ்கா பல் மருத்துவமனையின் பூட்டை உடைத்து 58,000 ரொக்கப்பணம் மற்றும் 50,000 மதிப்புள்ள ஆடைகளை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள வீடியோ பதிவை வைத்து கொள்ளையரை தேடி வருகின்றனர். கடும் போக்குவரத்து நெரிசலால் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் பணிபுரிந்த பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்றனர். நாளை மீண்டும் அலுவலகம் செயல்படும் என்பதால் விடுமுறையை முடித்துக்கொண்டு பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 1 மணி நேரம் வரை காத்திருந்து வாகனங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கோவையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் நடனம் ஆடினர். இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடல் பாடல் என உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இம்முறை கூடுதலாக பல்வேறு விளையாட்டுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. அதன்படி பரமபத விளையாட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான வாலிபால் போன்ற விளையாட்டுகளும் இடம்பெற்றிருந்தன. இதுபோன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடுவது தங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர். விடுமுறை நாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை அரசு ரோஜா பூங்காவில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் பல வண்ண ரோஜா மலர்களை கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பூங்காவில் வடிவமைக்கப்பட்டுள்ள இதய வடிவிலான அமைப்பின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர் மழை காரணமாக பூங்காவில் பூத்து குலுங்கும் ரோஜாக்கள் சில அழுகி காணப்பட்டாலும் மற்ற ரோஜாக்களை காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலாப் பயணிகள் தெரிவித்தனர். அதனால நாங்க இப்ப இப்ப ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். எல்க் ஹில்ஸ் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த ரோஸ் கார்டன் வந்திருக்கோங்க. ரோஸ் கார்டன்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றேங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் மெடிக்கலில் ஊசி செலுத்திக் கொண்ட கூலி தொழிலாளி உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாஸ்கர் காய்ச்சல் காரணமாக MPS என்ற தனியார் மெடிக்கலில் ஊசி செலுத்திக் கொண்டார். அந்த மெடிக்கலில் வாங்கிய மாத்திரைகளை சாப்பிட்ட பின் பாஸ்கருக்கு கை கால்களில் வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். தனது கணவர் உயிரிழப்புக்கு காரணமான MPS மெடிக்கல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சின்னசேலம் காவல் நிலையத்தில் மனைவி ராஜேஸ்வரி புகார் அளித்துள்ளார். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் தக்காளி மற்றும் காய்கறிகள் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காந்தி மார்க்கெட்டில் நேற்று 80 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ தக்காளி 20 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் 140 ரூபாய்க்கும் அவரை பீன்ஸ் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து காய்கறிகளின் விலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உடனடியாக காய்கறி விலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இல்லத்தரசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மணக்குடி காயலில் சுற்றுலா படகு போக்குவரத்து திட்டத்தை ரத்து செய்யக்கோரி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகு தளம் முன்பு போராட்டம் நடத்தினர். மணக்குடி பகுதி மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க முடியாத காலகட்டங்களில் காயலில் மீன்களை பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காயலில் தனியார் நிறுவனம் ஒன்று சுற்றுலா படகு போக்குவரத்து திட்டத்தை தொடங்க உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகு தளம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. அங்க தொழில் செய்யுதுக்கு அங்கதான் போகணும் தொழில் செய்ய. அவங்க அதை விலக்கெடுத்து அவங்க தனியார் அதை நடத்துனால இந்த மக்களுக்கு தொழில் செய்ய முடியாது. சுற்றுலா படகு தளம் ஒன்று அரசுடைய எந்த அனுமதியும் பெறாமல்
ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது ஆரம்பிக்கனால என்ன பிரச்சனைனா, இங்கே நூறாண்டுகளாக மீன்பிடிச்ச மீனவருடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க முடக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வலைகளை அறுத்து போட்டு போயிருக்காங்க. கேட்டால் மீனவ மக்கள் சண்டைக்கு வராங்க.